சேர்ந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/2/2024 மாசி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் எல்லா இடத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். தொலைதூர பயணங்கள் வெற்றியை ஏற்படுத்தும். மனதில் இருந்த பயங்கள் நீங்கும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்கள் நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கவனம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் நடப்பது நன்மை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடவே கூடாது. பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் செய்யக்கூடிய ரிஷபத்திற்கு இன்று தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். புதிய அறிமுகத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பயணமாகட்டும், தொழிலாக இருக்கட்டும், எந்த இடத்திலாக இருக்கட்டும், இளம் வயது சார்ந்த ரிஷப ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும். கண்டிப்பாக வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். வார்த்தைகளை கொடுத்து விட்டு பிறகு பம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது, லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படுவது, எடுத்த காரியத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதெல்லாம் காணப்படும். கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது போன்ற பிரச்சனையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எல்லா விஷயமும் ஏற்றம். பெற்றோருக்கு மிக மகிழ்ச்சி. பயணங்கள் அனுகூலங்கள் காணப்படும். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது நீங்களாக இருந்தால் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் மிக கவனம். தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் ஏற்படும். சோம்பல் அதிகமாக இருக்கும். வேலையில் அது கவன சிதறல்கள் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டு கொண்டிருந்த அமைப்பில் சிறு தடங்கல்கள் காணப்படும். உறவுகள் விஷயத்தில் திடீரென்று உங்கள் மீது பழி சொல்வார்கள். அதிக கவனம், ஆவேசப்படாதீர்கள். நேர காலங்கள் இன்று சரியில்லை என்பதனால் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சிக்கூடாது. துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் பெரிய அளவுக்கு லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சுப செய்திகள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அபிராமியில் 40, 59, 75 தயவு செய்து படித்து கொண்டுங்கள். உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத குழப்பத்தை குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் ஏற்படுத்துவார். எனவே இந்த பாடல்கள் மிக முக்கியம். கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறு.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எடுத்த காரிய ஜெயம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று காணப்படும். மனதில் பிடித்த நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் மிகப்பெரிய மாற்றம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரும். உறவினர்கள் புடைசூழ புதிய விஷயங்கள் ஈடுபடுவது நன்மை தரும். பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்கு டக்கு டக்குன்ற நல்ல செய்திகள் வரும். வார்த்தைகளில் மட்டும் தென்தடிவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக முதலீடுகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு அந்த முதலீடுகள் திடீரென்று நல்ல வழியில் வருவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உறவு முறையில் மிக கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழியுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக முக்கியம். படிப்படியாக இருந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பதில் கவனம். முடிந்த அளவுக்கு வெள்ளை கொடி காட்டுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் மிக மிக கவனம். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், வண்டி வாகனங்கள், பழக்க வழக்கத்தில் கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வங்கிகளில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், வங்கி கடன் அமைப்பதற்கு இன்னொரு லோனை எதிர்பார்த்திருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் நிச்சயமாக இன்றைய நாள் ஏற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.